Hi friends, in the tutorial we will talk about Photoshop CS6 quick selection. Quick selection tool, shortcut W. Quick selection tool பத்தி பாப்போம். நான் இப்போ வந்து quick selection select பண்ணிருக்கேன். Quick selection select பண்ணிட்டு இப்போ நான் W கொடுத்தனா அதான் shortcut. அதுல வந்து quick selection வந்து select ஆயிடும். நான் இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா இப்போ எனக்கு இந்த இடம் வேண்டாம் அப்படினா W கொடுத்துட்டு quick selection வச்சு click பண்ணனா அந்த இடம் மட்டும் தான் select ஆகும். வேற எதுவும் select ஆகாது. சோ இந்த இடம்லாம் எனக்கு வேண்டாம். அப்படினா quick selection வச்சு delete பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான டூல். எனக்கு ரொம்ப பிடிச்ச டூல் இது. இப்போ நான் delete கொடுத்தனா delete ஆயிடும். பாருங்க பின்னாடி இப்ப பேக்ரவுண்ட் வேணும்னா நாம வெச்சுக்கலாம். அந்த மாதிரி குயிக் செலக்சன் டூல் வச்சு நிறைய விஷயம் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா இதெல்லாம் குயிக் செலக்சன் வச்சு செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த செலக்சன்ல இந்த இடம் வேண்டாம் அப்படினா ஆல்ட் பிடிச்சிட்டு குயிக் செலக்சன் செலக்ட் ஆயிருக்கும். ஆல்ட் பிடிச்சிட்டு உங்களுக்கு எந்த இடம்லாம் வேணாம் அப்படிங்கிறீங்களோ அந்த இடம்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ட் விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ட் பிடிச்சிங்கன்னா மைனஸ் மைனஸ் மாதிரி அந்த ஏரோ வந்து மாறிடும். நம்ம செலக்ட் பண்ணுறது மவுஸ் வச்சு கிளிக் பண்ணோம்னா அது என்னென்ன பார்ட் வேணுமோ அதுவே டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ரொம்ப ஈஸியான டூல் இது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபோட்டோஷாப் தமிழன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபோட்டோஷாப் தமிழன்.